ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆன்லைனில் புதுசாக அப்ளை பண்ண ஓட்டர் ஐடியை வந்து திரும்ப எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு elections.tn.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்கு உண்டான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேஜ் இப்படி ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபெசிலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ லெஃப்ட் சைடு அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய லாகின் ஐடி பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா கீழே டோன்ட் ஹேவ் அக்கௌண்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணிட்டேன். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இ எபிக் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஹாவ் எபிக் நம்பர் ஃபார்ம் ரெஃபரன்ஸ் நம்பர் ரெண்டு நம்பர் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார்ம் ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்திருக்கும், அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்டேட் அப்படிங்கிறதில் தமிழ்நாடு அப்படிங்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட் ஓடிபி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஸோ உங்கள் மொபைலுக்கு வந்து ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஓடிபி வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லின்னு அப்படின்னு வந்துடும். ஸோ அதுக்கடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேப்சா கொடுத்துருப்பாங்க, அந்த கேப்சா கூட அதில் இருக்கிற மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இஎபிக் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணி உங்களுடைய ஓட்டர் ஐடியை வந்து பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணாலும் நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ண ஓட்டர் ஐடியை வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நான் நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனால லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.